கிளாசிக் கிச்சன். உங்க வீட்டை ட்ரீம் ஹவுஸா மாத்துங்க நீங்க நினைச்ச பட்ஜெட்ல. ஃபார் கான்டாக்ட் 9176121212. பொன்வண்டு மேட்டிக் லிக்விட் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர், லெட் யுவர் கான்ஃபிடன்ஸ் க்ளோ. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை வசந்தன்கோ. கலாட்டா டிவைன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். முருகனை பற்றி மக்கள், நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை சொல்கிறதுக்காக வந்திருக்கேன். முருகன் நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய முக்கியமாக தமிழ் கடவுளாக நாம் வந்து பார்க்குறோம். இப்போ முருகனை பற்றின இப்போ தகவல்கள் நிறையா சொல்லும் பொழுது அந்த விழாவை நீங்கள் இன்னும் சிறப்பாக கொண்டாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது முருகன் அப்படிங்கிற கடவுள் ஏன் தமிழ் கடவுளானார், அவருடைய பிறப்பில் இருக்கக்கூடிய சில சுவாரஸ்யமான தகவல்கள் என்னங்கிறத இப்போ நான் ஷேர் பண்ணிக்கிறேன். முருகன் அவருடைய பெயருக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா அழகன் அப்படின்னு அர்த்தம். முருகனுடைய பிறப்பு நிகழ்ந்தது அப்படிங்கிறது வைகாசி விசாகம் அன்று தான் அவருடைய பிறப்பானது நிகழ்ந்தது. இப்போ வைகாசி விசாகங்கிறது என்னன்னு நம்மளுக்கு தெரியும். அன்றைக்கி வந்து பௌர்ணமி நாள். அப்போது முருகன் பிறந்த பொழுது அவர் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து வெளிப்பட்ட அக்னி ரூபமாக அவர் இருக்கிறார் அப்படிங்கிறது மக்கள் அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அந்த அக்னிக்கும் அந்த கார்த்திகை நட்சத்திரத்திற்கும் விசாகத்திற்கும் என்னென்ன தொடர்புகள் இருக்கிறது அப்படிங்கிறதையும் நாம் பார்க்கலாம். விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறது உடைந்த நட்சத்திரமாக இருக்கும். உடைந்த நட்சத்திரம்னா என்ன அர்த்தம், ரெண்டு ராசிகளில் பரவி இருக்கும். நீங்கள் முருகனுடைய தத்துவமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு இரண்டாக இருக்கும். அவருக்கு இரண்டு தாயார், அதாவது இரண்டு விதமான தாய் வீடுகள் அவருக்கு உண்டு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பார்வதி தேவியாக நம்ம அழைக்கப்படக்கூடிய சக்தி ரூபமாக இருப்பவங்க தாயாராக இருக்காங்க. அதுக்கப்புறம் கார்த்திகை பெண்கள் அப்படிங்கக்கூடிய இன்னொரு தாய் வீடும் அவருக்கு உண்டு. அவருக்கு இரண்டு தாய் வீடுகள் உண்டு. அதுபோல் அவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இரண்டு மனைவியரை நம்ம பார்க்குறோம். வள்ளி தெய்வானை என்ற இரண்டு மனைவியரை நம்ம பார்க்குறோம். அவருக்கு இரண்டு வாகனங்கள் உண்டு. ஒன்று வந்து யானை சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சுவாமி மலையில் அவருக்கு வாகனமாக யானை இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அவருக்கு இன்னொரு வாகனமாக இருப்பது மயில் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். அப்போது அதுபோல் அவர் சூரபத்மனை அழித்த அந்த நாளில் கூட அந்த மாமரமாக உயர்ந்து நின்ற அந்த சூரபத்மனை இரண்டாகத்தான் பிரித்தார். அப்போது அவருடைய வாழ்க்கையில் இரண்டு இரண்டு, அந்த இரண்டு என்பது அதிக அளவில் வந்து பரவி இருக்கிறத பார்க்கலாம். இப்போ விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறது இரண்டு இடங்களில் வரும். துலா ராசியில் வரும், அதுக்கப்புறம் விருச்சக ராசியில் வரும். அவர் பிறந்த அன்று வைகாசி விசாகம், அப்போது பௌர்ணமி அப்படின்னு பார்த்தோம். அப்போ கார்த்திகை நட்சத்திரத்தில் இருந்து வெளிப்பட்ட அந்த கார்த்திகைனாவே என்ன சொல்கிறோம், அதுக்கான அதிதேவதை அக்னின்னு சொல்லுவோம். அந்த அக்னி ரூபமாக வெளிப்பட்ட அந்த கார்த்திகை தீபத்திலிருந்து வெளிப்பட்ட அந்த தீபமாக வெளிப்பட்ட அந்த தீப்பொறிகள் விசாகம், அதற்கு நேர் எதிராக அது பாருங்கள், காலபுருஷ சக்கரத்தில் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு 180 டிகிரியில் இருக்கிறது தான் விசாக நட்சத்திரம். அப்போ 180 டிகிரியில் விசாகத்தில் விழுந்து அந்த தீப்பொறிகள் விழுந்து அதிலிருந்து அது தாமரையில் விழுந்ததாக ஐதீகம் நம்ம பார்க்குறோம். அப்போது அந்த தாமரை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது அனுஷ நட்சத்திரம். அப்போது விசாக நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரமாக வர்றது அனுஷ நட்சத்திரம். அப்போது அக்னி பிழம்பாக வெளிப்பட்ட முருகன் தாமரை மலரில் வந்து ஒரு குழந்தையாக அங்கே ரூபம் எடுக்கிறார். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், அக்னிக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அக்னி பிழம்பாக அவர் பிறந்ததுனால அவர் அக்னி ரூபமாக, அக்னினா நாம் என்ன சொல்லுவோம், சிவப்பு கலரில் இருக்கிறத நாம் சொல்லுவோம். அதனால் அவருக்கு செவ்வேல் என்ற ஒரு பெயர் உண்டு. அவர் செவ்வாய் என்ற கிரகத்திற்கான அதிபதியாக வருகிறார். அவர் போர் கடவுளாக அவர் வந்து நம்ம சொல்கிறாங்க. அவர் வந்து போர் படை தளபதி அப்படின்னு அவருக்கு ஒரு பெயர் உண்டு. இந்திரனை வந்து சிறை வைத்த அசுரனை வந்து வெல்வதற்காக ஒரு போர் படையை திரட்டி கொண்டு முக்கியமாக தளபதியாக அவர் போகிறார். அவர் செவ்வாயுடைய ரூபமாக இருக்கிறார் அப்படிங்கிறது தான் ஆன்மீகம் சொல்லுது. அப்போ செவ்வாயில் இதுவும் பாருங்கள், இரண்டு விதமான ரூபங்கள் உண்டு. ஒன்று, செவ்வாய் என்பவர் ஆக்ரோஷமான அந்த ஒரு பண்பு கொண்டது. ஒரு போர் செய்யும் பொழுது இவ்வளோ ஆக்ரோஷமாக இருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனால் முருகன் சாந்த சுரூபியாகவும் இருக்கிறார். அவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா சூரபத்மனை அழிக்கவில்லை. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, வேறு ரூபமாக அவர் மாற்றிக்கொள்கிறார்.
சேவலாகவும் மயிலாகவும் மாற்றிக்கொள்கிறார். அப்போது முருகன் என்பவர் அழிக்கும் கடவுள் அல்ல, அவர் அவனை மாற்றி அவனது மனதை மாற்றி அவரே வந்து அவர் அவருடைய வாகனமாக அவர் எடுத்துக்கொள்கிறார் அப்படிங்கிற மாதிரியும் நாம் பார்க்கலாம். முருகன் அப்படிங்கிற அந்த பெயருக்கான அழகுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். முருகன் வந்து சூரபத்மனை வதம் செய்த பிறகு இந்திரனுடைய மகள் என்று அழைக்கப்படக்கூடிய தேவயானை அப்படிங்கிற அந்த பெண்ணை வந்து அவருக்கு திருமணம் செய்கிறாங்க. இது கந்த சஷ்டி அந்த விரதம் முடிந்து கந்த சஷ்டி நாள் முடிந்து சூரசம்ஹாரம் முடிந்து அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் நடக்குது. அந்த திருமணம் நடக்கிற டைமில் தேவயானை அப்படிங்கிற பெண்ணோடு அவருக்கு திருமணம் நடக்கிறத நாம் பார்க்குறோம். தேவயானையும் ரொம்பவே அழகு மிக்கவராக இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நாம் இதெல்லாம் சொல்ல முடியும். முருகனுக்கு உகந்த மலர் அப்படிங்கிறது எது அப்படின்னா செவ்வரளி மலர். செவ்வரளி மலர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை நட்சத்திரத்துக்கு உரியது. ஏன் இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு உரியது அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரம் என்ன சொன்னேன்னா அது வந்து தீப்பொறி நெருப்பு பொறியிலிருந்து அவர் வந்து அவர் ஆக்சுவலாக பிறப்பெடுத்திருக்கிறார் அப்படிங்கிறதுனால அந்த செவ்வரளி மலர்களை மாலையாக தொடுத்து சஷ்டி அன்னைக்கு அல்லது செவ்வாய் ஹோரை எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நம்ம முருகனுக்கு செவ்வரளி மாலைகள் சூட்டி நாம் வழிபடும் பொழுது அருமையான நல்ல பலன்கள் கிடைக்கிறத பார்க்கலாம். விசாக நட்சத்திரத்தில் அவர் வந்து உதித்திருக்கிறதுனால அவர் விசாக ரூபமாக அவர் இன்னொரு பேர் விசாகன் என்ற ஒரு பெயர் உண்டு. விசாகன் அப்படின்னு முருகனை அழைக்கிறாங்க. அப்போது விசாக நட்சத்திரத்துக்கு யார் எந்தெந்த நட்சத்திரக்காரங்கள்லாம் வந்து முருகனுக்கு செவ்வரளி மலர் கொடுத்து வழிபடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது சுவாதி, திருவாதிரை, அப்புறம் சதயம் நட்சத்திர நபர்கள் முருகனுக்கு செவ்வரளி மாலையை கோத்து அதை வந்து முருகனுக்கு நம்ம சாற்றி வழிபடுவது மிகுந்த நல்ல பலன்களை கொடுக்கும். முருகன் பிறந்தது அப்படிங்கிறது நம்ம பாருங்கள் தாமரை மலரில் தான் பிறந்தார் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அப்போது முருகனுக்கு நாம் தாமரை மலர்கள் சாற்றி வழிபடுவதும் மிகுந்த நல்ல பலன்களை கொடுக்கும். இது அனுஷம், உத்திரட்டாதி மற்றும் பூச நட்சத்திர நபர்கள் முருகனுக்கு தாமரை மலர்களை சாற்றியோ அல்லது செவ்வரளி மலர்களை சாற்றியோ வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கத நம்ம பார்க்க முடியும். அதுபோல் இப்போ நம்ம பாருங்கள் அவருக்கு சரவணன் என்ற ஒரு பெயர் இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அப்போ சரவணன் அப்படின்னா என்ன, அந்த பெயருக்கான காரணம் எப்படி ஏற்பட்டது அப்படின்னு பார்ப்போம். சரவணம் அப்படின்னா கோரை புற்கள் நிறைந்த இடம் அப்படின்னு அர்த்தம். சரவண பவ அப்படிங்கிறது முருகனுடைய ஒரு மந்திரமாகவே நம்ம உபயோகம் செய்கிறோம். இந்த பவ என்றால் இருப்பிடம் என்று அர்த்தம், சரவண என்றால் கோரை பொருட்கள் என்று அர்த்தம். அவர் வந்து பார்த்திங்கன்னா எங்கே பிறந்தார்னா சரவண பொய்கை அப்படின்னு சொல்லுவோம். சரவண பொய்கைனா என்ன, கோரை பொருட்கள் சூழ்ந்து இருக்கக்கூடிய, பொய்கைனா குளம்னு அர்த்தம். அப்போது கோரை பொருட்கள் சூழ்ந்த அந்த சிறிய குளத்தில் அங்கே மலர்ந்திருக்கக்கூடிய தாமரையில் அவர் வந்து பிறந்தார் அப்படிங்கிறதுனால சரவணம் எனும் கோரை பொருட்கள் நிறைந்த அந்த இடத்தில் பிறந்ததுனால அவருக்கு சரவண பவன் அப்படிங்கிற ஒரு பெயரும் ஏற்பட்டிருக்கிறது. அப்போ முருகன் வந்து பாருங்கள் மிக எளிமையான கடவுளாக இருக்கிறார். எல்லாரும் ரொம்ப எளிமையாக சரவண பவங்கிற அந்த ஒரே ஒரு மந்திரத்தை நாம் அடிக்கடி சொல்வதனால் முருகனுடைய அருளை ரொம்ப எளிமையாக நாம் பெற முடியும். அப்புறம் முருகன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் கையில் வந்து வேல் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். வேலின் ரூபமாகவே இலங்கையில் வந்து வழிபட்டுருக்காங்க. இலங்கையில் இருக்கக்கூடிய கோவில்களில் முருகனுக்கு வந்து வேல் மட்டுமே வைத்து வழிபடக்கூடிய பழக்கம் ஒன்று இருக்கும். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்களேன், எந்த ஒரு முருகன் ரூபத்துலேயுமே அவர் கையில் வேலை வந்து பிடிச்சிட்டு இருக்க மாட்டார். அவர் வேலை வந்து பிடிச்சிட்டு இருக்க மாட்டார். அவர் வேலை அவர் மேலே சாய்த்து தான் வச்சுருப்பாங்க. அவர் வந்து வேலுடைய ரூபமாக இருக்கிறார், அதாவது சக்தி வேலுடைய ரூபமாக இருக்கிறார் அப்படிங்கிறதுக்குரிய ஒரு விஷயந்தான் அதில் இருக்குது. அப்போது முருகனுடைய வேலை நாம் நமது வீட்டில் வைத்து வழிபடலாம்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு தகவல். வீட்டிலே நாம் முருகனுடைய வேல் நம்முடைய சைஸ் அளவு நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பூஜையுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி நாம் முருகனுடைய வேலை வச்சு வழிபடுறது ரொம்ப நல்லதுங்க. இந்த முருகனுடைய வேல் வந்து பூச நட்சத்திர வடிவமாக வருது. தைப்பூசம் அன்னைக்கு தான் முருகன் வந்து சக்தியிட்டிருந்து சக்தி வேலை பெறுகிறார். அப்போ அந்த சக்தி வேலை வாங்கின உடனே அவருக்கு உடல் வேர்க்கிறதா நம்ம பார்க்க முடியும். அந்த வேல் வாங்கும் நாள்னே ஒன்று வரும், சிக்கல் என்ற அந்த கோவிலில் இந்த விழா நடக்கும். அப்போ அந்த விழா நடக்கும் பொழுது அவர் வாங்கும் பொழுது அவருக்கு வியர்க்கிறத பார்க்கலாம். அது ஏன் வியர்க்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த பூச நட்சத்திரம் இருக்கக்கூடிய இடம் இருக்குது பார்த்தீங்களா,
அது வந்து சந்திரனுக்குரிய இடம். அப்போ சந்திரனா தாயார், தாயாரிடமிருந்து அந்த சக்தியை அவர் பெறும் பொழுது அவர் உடல் வியர்க்கிறது. சக்தியினுடைய அந்த ஆகர்ஷண சக்தி அதிகரிக்கும் பொழுது அந்த உடல் வியர்க்கிறத வந்து இப்போ கூட நீங்கள் சிக்கலில் நீங்கள் பார்க்க முடியும். முருகனுடைய முகத்தில் வேர்வை துளிகள் வெளிப்படும் அந்த நேரத்தில். ஸோ இது வந்து ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. அந்த முருகனுடைய வேல் எப்படிப்பட்டது அப்படின்னா, அது அழிக்கும் வேல் இல்லை, அது காக்கும் வேல் அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் நாம் முருகனுடைய வேலுக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஃபைனலாக முருகன் அப்படிங்கிற தெய்வம் நம்மளுடைய மூதாதையரோட சம்மந்தப்பட்டது. போர்க்கடவுள் நம்ம அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அவர் வந்து நம்மளுடைய கலாச்சாரத்தை குறிப்பவராக இருக்கிறார். நம்முடைய தமிழ், நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய தமிழுக்கான அந்த தந்தையாகவே அவர் இருக்கிறார். சிவபெருமானிடமிருந்து வெளிப்பட்ட தமிழானது அதை வளர்த்த பெருமை அப்படிங்கிறது முருகபெருமானுக்கு தான் உண்டு. அப்போது தமிழ் எங்கெல்லாம் சரியான ஒரு மாத்திரையில் உச்சரிக்கப்படுகிறதோ, தமிழ் எங்கெல்லாம் வளர்க்கப்படுகிறதோ, தமிழ் மந்திரங்கள் எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ, அங்கே முருகனுடைய அருள் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம தமிழ்நாட்டில் நம்ம தமிழ் பேசிகிட்டு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் முருகன்கிறதுனால நாம் பேசக்கூடிய தமிழ் அந்த ஒவ்வொரு உச்சரிப்பிலும் முருகன் அதுக்கு பின்னாடி இருக்கிறார். அந்த அளவுக்கு இந்த தமிழுக்கும் முருகனுக்கும் அவ்வளோ ஒரு நெருக்கம் உண்டு. அவர் பிறந்தது அவருடைய தாய் வீடு என்பது கைலாசமாக இருந்தாலும் அவருடைய இருப்பிடமாக இருக்கிறது நம்மளுடைய தமிழ்நாடு தான். உங்களிடமிருந்து விடைபெறுவது மணிகண்டன் பாரதிதாசன். நன்றி, வணக்கம். கிளாசிக் கிச்சன், உங்கள் வீட்டை ட்ரீம் ஹவுஸாக மாற்றுங்க நீங்கள் நினச்ச பட்ஜெட்டில். ஃபார் காண்டாக்ட் 9176121212. பொன்வண்டு மேட்டிக் லிக்விட் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர், லெட் யுவர் கான்ஃபிடன்ஸ் க்ளோ. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை வசந்தன் கோ.